பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அந்த சத்தியத்தை காப்பாத்தாம போறது ரொம்ப தப்பு. நீங்க எப்படி ஃபேக்டரி கேட்டுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. நீ ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சௌந்தர்யா, நான் சொல்றத காதலியே வாங்க மாட்டேங்கிறா. நமக்காக உழைச்சவங்களை பத்தி நினைச்சு கூட பாக்கவே மாட்டேங்கிறா அவ. அனி, அதுக்காக நீங்க எப்படி வந்து உட்காரலாமா? இது என்ன சௌந்தர்யாவோட உழைப்பால உருவான கம்பெனியா? உங்க உழைப்பால உருவான கம்பெனி அனி. இந்த கம்பெனியோட முதலாளி நீங்க. ருத்ரா, நான் இந்த கம்பெனி முதலாளியா உட்காரல, தொழிலாளர்களோட தொழிலாளியா தான் உட்கார்ந்திருக்கேன். இவங்களுக்கு நியாயம் கிடைக்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஹனி, சூர்யா வரா. அம்மா, என்ன மாதிரிலாம்? எனக்கு ஒண்ணும் இல்ல சூர்யா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ். என்னமா நீங்க, உங்களை இப்படி பார்க்கும் போது என் உடம்பெல்லாம் பதறது. நீங்க ரிலாக்ஸா சொல்றீங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சூர்யா, அண்ணி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சூர்யா, கோவப்படாத, நீ கொஞ்சம் நிதானமா இரு. சௌந்தர்யா கிட்ட கோவப்பட்டா இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆகும். இப்படி இருந்தாலாவது அவளுக்கு புரியுதான்னு பாப்போம். போகும்போது வரும்போது எல்லாம் அவ என்ன பாப்பால? அவகிட்ட எல்லாம் சொல்ற விதத்துல சொல்லணுமா? சூர்யா நில்லு, அம்மா சொல்றத கேளுடா. சௌந்தர்யா கிட்ட பிரச்சனை பண்ணாத. அம்மா, என்ன இப்படி தடுத்து தடுத்து அவளை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுட்டீங்க? உங்களை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் என்னால அமைதியா இருக்க முடியாதுமா? சூர்யாவுக்கு இப்ப இருக்கிற கோபத்துல சௌந்தர்யாவை அடிக்க போறான். பிரச்சனை இன்னும் பெருசாக போகுது. குப்பையில இருந்தவளை தூக்கி கோபுரத்துல உட்கார வச்சிட்டீங்க, அத ஆடுறா. சொல்ற விதமா சொல்லணும். அம்மா சொல்றத கேளு சூர்யா. நான் உன்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அமைதியா இரு. அவளை வழக்கி கொண்டு வரத்தான் நானே இங்க உட்கார்ந்துருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல அண்ணி. உங்களை இப்படி நடு ரோட்ல உட்கார வச்சோம், நீங்க இவ்வளவு தன்மையா பேசுறீங்க. ஆனா சௌந்தர்யா, சூர்யா சொன்ன மாதிரி குடிசையில இருந்து வந்தவ. அவளை என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. உங்களை இப்படி கேட்டுக்கு வெளியில உட்கார வச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணி, நானே போய் அவகிட்ட பேசுறேன். நான் சொன்ன அவ கேப்பா? வேண்டாம் ருத்ரா, சௌந்தர்யா கிட்ட போய் யாரும் பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். அம்மா, என்னதான் போக வேணாம்னு தடுத்துட்டீங்க, அட்லீஸ்ட் அத்தையாவது போய் பேசிட்டுமே. அவளை இதோட நிறுத்திக்கோன்னு வார்னிங் கொடுத்து சொன்னாதான் சரியா இருக்கும். சரிடா, நீ கோவப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. ருத்ராவே பேசிட்டு வரட்டும். சரி, நான் போய் பேசி பாக்குறேன். நான் போய் அவகிட்ட பேசுறேன். சௌந்தர்யா. மா, உனக்குள்ள இவ்வளவு கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அசத்திட்ட. இந்த போல்ட்னஸ் இருந்தாதான் இந்த சேர்ல நீ நிரந்தரமா உட்கார முடியும். என்னம்மா, நீங்க வந்ததும் வராததுமா படப்படப்படன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு இந்த சந்தோஷம் பாராட்டெல்லாம்? நீங்க முதல்ல உட்காருங்க. இது பாராட்டா? உன்னை ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் செம்மையா ஒரு ட்ரீட் கொடுக்கணும். இந்த சேர்ல உட்கார்ந்திருந்த எங்க அண்ணிய பந்தல் போட்டு கொடுத்து ரோட்ல உட்கார வச்சுட்டல. யூ ஆர் ரியலி கிரேட். நான் எங்க உட்கார வச்ச? சொல்லாம கொள்ளாம அவங்களா வந்து உட்கார்ந்தாங்க. வெயில் அடிக்குதேன்னு தான் பந்தல் போட்டு கொடுக்க சொன்னேன். நீ பண்ணிருக்கிற காரியத்தோட வேல்யூ உனக்கு தெரியல. இதே கம்பெனில பாஷான கார்ல வந்து இறங்கி நடந்து வந்தாங்கன்னா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க.
அப்படி ஒரு தோரணையில வந்து இந்த சேர்ல உட்காருவாங்க. அந்த பிரம்மாண்டத்தையே இதே கம்பெனிக்கு வெளியில உட்கார வச்சுட்டியே, எக்ஸலன்ஸ் சௌந்தர்யா. அதுக்கு நீங்க ஏமா இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? இல்ல, உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, ஒரு நாள் கூட உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்க விட்டாங்களா? அதுக்கு பழி வாங்குற மாதிரி பண்ணிருக்கியே, அந்த சந்தோஷம்தான். அம்மா பாவம், அவங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவங்களே வாலண்டியரா வந்து அசிங்கப்படுறாங்க. கொடுத்தவனை எடுத்துக்கிட்டான்னு சொன்ன மாதிரி உன்னை இந்த சீட்ல இருந்து தூக்கதான் உன் மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லி திரும்பவும் ஆபீஸ்க்குள்ள வர எண்ணத்துல? அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு தான் அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களே. அவங்க தொழிலாளிங்க மேல ஓவர் அஃபெக்ஷன் வச்சிருக்காங்க, அதான் யோசிக்காம அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்திருக்காங்க. ஆனா வெள்ள சூர்யா பயங்கர டென்ஷன்ல இருக்கானே. எங்க அண்ணனுக்கும் இளமதிக்கும் தெரிஞ்சதுன்னா ஆள் ஆளுக்கு வந்து என்னென்னமோ பேசுவாங்க. அப்ப என்ன பண்ணுவ? என்கிட்ட வந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்களா சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. எங்க அண்ணிய பத்தி உனக்கு தெரியாது, தான் நினைச்சதுதான் நடக்கணும்னு உறுதியா இருப்பாங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. உன் விஷயத்துல ஈஸியா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அருளும் இதையேதான் சொன்னாரு. வீடு, ஃபேக்டரி, ஆபீஸ் எல்லாத்துலயும் அவங்க வச்சதுதான் சட்டோன்னு இருந்திருக்காங்களா? ஆமா, நீ வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறி இருக்கு. பொறுப்பு உன் கைக்கு வந்திருக்கு. இப்ப நீ இறங்கி போனேன்னு வச்சுக்கோயே, எல்லா விஷயத்திலயுமே நீ அவங்கள கேட்டுதான் முடிவெடுக்கணும். இந்த விஷயத்துல மட்டும் நீ விட்டு கொடுத்துடாத, அப்புறம் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இத நீங்க சொல்லணுமாமா, நான் இதெல்லாம் முடிவு பண்ணிதானே சாமியான பந்தெல்லாம் போட்டு கொடுத்தேன். அவங்க எத்தனை நாள் இப்படியே இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஃப்ரெஷ்ஷா தான் நான் வேலைக்கு ஆள் எடுப்பேனே தவிர சீனியர்ஸ்க்கு நான் வேலை கொடுக்கவே மாட்டேன்.